ஹலோ, ரகுபாஸ்டர் காட்ஸை டிவியிலிருந்து ஒரு சின்ன கதை தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முன்பு ஒரு காலத்தில் ஒரு பெற்றோர்கள் இருந்தாரலாம். அந்த பெற்றோர்களுக்கு ஒரு 60 வயது போல் வரும்பொழுது ரெண்டு குழந்தை பிறந்ததாம். அந்த ரெண்டு குழந்தை ஒரே பிரசத்தில் பிறந்தது. முதல் குழந்தை முதல் வெளியே வந்தவர் நல்ல சிகப்பாக இருந்திருக்கிறான். இரண்டாவது பிறந்தவர் ரெண்டாவதாக பிறக்கிறத பிடிக்க ஒரு காலை பிடிச்சிக்கிட்டே அப்படியே பிறந்தாருன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது இந்த கதையில். அப்போ ரெண்டு பிள்ளைகளும் வளர்ந்தாங்க, பெருசானாங்க. வளரும்பொழுதே மூத்தவன் என்ன பண்ணியிருக்கான்னா, காடுகளில் சென்று வேட்டையாடி அதை பிடிச்சிட்டு வந்து சமைச்சு தன் அப்பாவுக்கு கொடுத்து சந்தோஷப்பிச்சிருக்கிறான். இளையவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, வீடுலேயே இருந்துட்டு அம்மாவுக்கு உதவியாகவும் செல்ல பிள்ளையாகவும் அக்கம் பக்கத்தில் அப்படியே வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது இப்போ என்னாச்சு, அப்பாவுக்கு பெரிய பிள்ளையும் அம்மாவுக்கு சின்ன பிள்ளையும் பிடிச்சிச்சு. ரொம்ப பாசமாக வளர்ந்து வந்தாங்க. நாட்கள் பல சென்றது. ஒரு நாள் இதை மூத்தவன் பெரியவன் போயிட்டு வேட்டையாடிட்டு திரும்பி வரும்பொழுது அவனுக்கு தாகத்தாலையும் பசியாலும் மிகுந்த கஷ்டப்பட்டு அங்கே வருகிறான். தூரத்தில் வரும்பொழுதே அங்கே தன்னுடைய தம்பி சமைச்சிட்டு இருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு ஓடி வந்துட்டே, நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், எனக்கு தாகமாக இருக்குது, என்னால் முடியல, இன்னும் நல்ல எனக்கு ஏதோ ஆயிடும் போல இருக்குது, எனக்கு முதல்ல ஏதாவது கொடு சாப்பிடக்கூடுன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். அவன் கொடுக்குறதா இல்லை, கெஞ்சி கெஞ்சி கேட்க நான் செத்தே போயிடும் போல இருக்கு, எனக்கு கொடுக்குறியா இல்லையான்னு கேட்கும் பொழுது இந்த இளவையும் யோசிச்சிருக்கிறான், சின்னவன் யோசிச்சிருக்கிறான், சரிதான் சரியான நேரம் என்று சொல்லி கொஞ்சம் அந்த குறுக்கிட்ட மைண்டோட கூட என்ன பண்ணியிருக்கிறான், சரி நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட் பார்ன் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, முதல் ஒரு குழந்தை பிறந்தா அவனுக்குன்னு சொல்லி ஒரு ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரைட்ஸ் என்னென்னு நான் உங்களுக்காக. அந்த நாட்களில் முதல் பிறந்த குழந்தைக்கு தன் சொத்தில் 3/2 பாகம் முதல் பிறந்த குழந்தை ஃபஸ்ட், மீதி இருக்கிற அந்த ரிமைனிங் 1% தான் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுப்பார்களாம். இப்போ இந்த பையன் அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல பிறந்த குழந்தைக்கான அந்த உரிமை இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அவன் கேட்க, இவன் பசியில் ஒன்றுமே புரியாமல், நானே சாக போகிறேன், இதில் என்ன இந்த ஃபஸ்ட் பார்ன் ரைட்ஸு அது இதுன்னு எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்ன சொந்தம் வந்தோம், இந்தா நீ எச்சிக்கோ, எனக்கு என்ன பண்ணு, இப்போ சாப்பிடக்கூடு, சரி நான் கூழை கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு நீ என்ன பண்ணுன்னு சொன்னால் சத்தியம் பண்ணி கொடு என்று சொல்லி கேட்கும்போது இவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு அதை சாப்பிட்டு போயிடுறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே தெய்வ பிள்ளைகளே, இந்த மூத்தவனைப் போல நாமும் கூட அநேக நேரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டதான கர்த்தருடைய தேவனுடைய முதற் பேரானவருடைய ஆசீர்வாதம் இழந்து போகிறோம், விற்று போடுகிறோம். நம்ம வேலைகளுக்காக வேண்டி, நம்ம குடும்பத்திற்காக வேண்டி, எவனையோ அல்லது எவனையோ நேசிப்பதற்காக வேண்டி, அல்லது தொழிலுக்காக வேண்டி, அல்லது பணத்திற்காக வேண்டி, அல்லது உறவுகளுக்காக வேண்டி கர்த்தர் கொடுக்குற சுதந்திரத்தை நாம் இழந்து விடுகிறோம், தூக்கி போடுகிறோம். பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமாய் வாழ்வதிலிருந்து நம்ம பின்வாங்கி விடுகிறோம். இந்த காலவெல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளே, நாம் விற்று விடுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஆண்டர் கொடுக்க சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோமா? இரட்டத்தனையான நன்மைகளையும் இரண்டு விதமான ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பான நன்மையை தருவேன் தான் கர்த்தர் நமக்காக வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆசாரியர்களாக லேவியர்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் வசனம் சொல்கிறது. ஆனால் இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகள் ஆசை ராஜாக்களாக லேவியர்களாக இல்லாவிட்டாலும் கூட ஆசீர்வாதத்து சுதந்திரத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து கொண்டிருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க, நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது இது உலகத்தில் பிள்ளைகளை விட கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அதுக்கு என்ன காரணம், விற்று போட்டு விட்டாயா? சிந்திப்போமா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6.